வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து நிறைய செடிகளை கடந்து போய்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம கடந்து போகிற செடிகளை இதெல்லாம் வீணாக முளைச்சி கிடக்கிற காட்டு செடிகள் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் நம்ம கடந்து போவோம். அப்படி நம்ம விட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் கோபுரம் தாங்கி மூலிகை. ஸோ இந்த செடி வந்து பெரும்பாலும் கட்டிட இடுக்குகள்லையும் பாறைகள் மற்றும் புதர்களுக்கு உள்ளேயும் தானாகவே முளைத்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி. இந்த செடி இனம் வந்து தற்போது அழிந்து வரக்கூடிய ஒரு மூலிகை செடியாக இருக்குது. ஸோ இந்த மூலிகை செடியில் உள்ள விதப்பை வந்து நீர் பட்டதும் தானாகவே வெடித்து சிதறக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். இந்த மூலிகையை சித்த மருத்துவத்தில் சிறுநீரக கற்களை வெளியேற்றவும் தலைமுடி பிரச்சனை மற்றும் புழு வெட்டுக்களை சரி செய்யவும் முதன்மையான மருந்தாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மூலிகையில் நிறைய சத்துக்கள் நிரம்பியிருக்கு. அதாவது ஏராளமான விட்டமின்ஸ் மற்றும் கால்சியம் போன்ற மினரல்ஸும் நிறையவே இருக்குது. இதில் ரொம்பவே அரிதான சத்தான ஃப்ளேவேன் அப்படிங்கிற மினரல்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த செடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய நோய்கள் குணமாகும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைஞ்ச செடிகளை நம்ம வீட்டு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நாம் அதை கண்டுக்காமல் விட்டுருவோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழலில் நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய நோய்களை நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை பயன்படுத்தியே குணமாக்கலாம். அப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல வகையான நோய்களையும் குணப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கோபுரம் தாங்கி. ஸோ மனிதர்களோட உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரித்து உடல் தசைகளையும் நரம்புகளையும் வலுவாக்கி உடலோட ஆற்றல் சக்தியை அதிகரிக்க வச்சு பல வகையான வியாதிகள் நம்ம உடலை அண்டாமல் பாதுகாத்து உடல் இயக்கத்தை ஊக்கப்படுத்துறதால மனித உடலையே கோபுரமாக சித்தர்கள் மறைபொருளில் உணர்த்தி மனித உடலையே காக்கிற இந்த அரிய மூலிகையை கோபுரம் தாங்கி அப்படின்னு சித்தர்கள் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சித்தர்கள் அருளிய காயக்கற்ப மூலிகைகளில் ரொம்பவே சிறப்பிடம் வாய்ந்த ஒரு மூலிகை செடி தாங்க இந்த கோபுரம் தாங்கி செடி. இப்போ கோபுரம் தாங்கி செடியை பயன்படுத்தி என்ன மாதிரியான வியாதிகளை குணமாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கோபுரம் தாங்கி செடி, அதுக்கப்புறம் சிறுகன் பீலை, யானை நெருஞ்சில், இந்த மூணு செடியவும் சம அளவு எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிழலில் உலர்த்தி எடுத்து அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடராக்கிட்டு அந்த பவுடரில் இருந்து வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை லிட்டர் தண்ணி சுண்டி 200 ml அளவுக்கு வந்ததும் அந்த தண்ணியை காலை இரவு ரெண்டு நேரத்துக்கும் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரணும். அதுபோல் நீங்கள் தொடர்ந்து 1 வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீரக எரிச்சல், அதுக்கப்புறம் சிறுநீர் தாரையில் வரக்கூடிய தொற்றுக்கள், உடல் சூடு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். அதுபோல தான் கோபுரம் தாங்கி இலைகளை மட்டும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தொடர்ந்து 2 வாரங்கள், அதாவது 14 நாளுக்கு டெய்லியும் காலை மாலை 2 வேளைக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது சிறுநீரக கற்கள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடும். கோபுரம் தாங்கி மூலிகை இலை வந்து செம்பு போன்ற உலோகங்களையும் உப்புக்களையும் கரைக்கிற ஆற்றல் கொண்டது. ஸோ சிறுநீரக கற்களை ரொம்ப சீக்கிரத்திலேயே கரைச்சி சிறுநீரகத்திலிருந்து வெளியேற்றி உங்களோட சிறுநீரகத்தை காத்து உடல் நலத்தை சீராக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை தான் கோபுரம் தாங்கி மூலிகை. அடுத்து கோபுரம் தாங்கி மூலிகை வேற மட்டும் எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணிட்டு நிழலில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கிட்டு அந்த பொடியிலிருந்து கொஞ்சமாக எடுத்து அது கூட பனங்கற்கண்டு இல்லைன்னா தேன் ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் கலந்து காலை மாலைன்னு 2 வேளைக்கும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடல் தசைகள், எலும்புகள், நரம்புகள் எல்லாமே வலுவாகும், உடலில் ஆற்றலும் அதிகரிக்கும். அதே போல தான்
கோபுரந்தாங்கி இலைகள், கொட்டை கரந்தை இலைகள் இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அரை லிட்டர் தண்ணி சுண்டி வெறும் 100 ml அளவு வர்ற வரைக்கும் நல்லா வத்த வச்சுட்டு அந்த தண்ணியை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் 48 நாளுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் தசைகள் எல்லாமே இறுகி உடல் ஆரோக்கியமாகவும் நலமானதாகவும் மாறும். இது சித்தர்கள் அருளிய காயகற்ப மூலிகை. ஸோ இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் ஜிம்முக்கு கூட போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களோட உடல் தசைகள் இறுகி ரொம்பவே கட்டுக்கோப்பாக இருக்கும். அடுத்து கோபுரந்தாங்கி இலைகளை மட்டும் வெறும் 50 கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா அரைச்சி சாறு பிழிஞ்சி அந்த சாறை நல்லெண்ணெய் கூட சேர்த்து தைல பதத்துக்கு காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட தலையில் தடவி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட தலைமுடிய சீகக்காய் இல்லைன்னா ஹெர்பல் ஷாம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது உங்களோட தலையில் இருக்கக்கூடிய சூடு மற்றும் உடல் சூடு குறைஞ்சி உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். உடல் குளிர்ச்சியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கண் பார்வையோட நலமும் மேம்படும். ஸோ உடல் சூடு அதிகரிக்கும் பொழுது கண் பார்வை நரம்புகள்லையும் சூடு அதிகமாகும். அந்த சூட்டை குறைச்சி கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் கோபுரந்தாங்கி செடி. அதுபோல் இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தடவிட்டு வரும் பொழுது தலைமுடி உதிர்தல் குணமாகி தலைமுடி கருப்பாகவும் நல்ல செழுமையாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். அடுத்து சிலருக்கு வந்து தலைமுடி சில இடங்களில் கொத்து கொத்தா முடி கொட்டி அங்கங்க சொட்டையா முடி நீங்கி இருக்கும். விஷப்பூச்சி கடியினாலோ இல்லைன்னா அதோட எச்சத்தாலோ உண்டாகக்கூடிய இந்த பாதிப்புகள் நமக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கும். அதை எப்படி திரும்பவும் வளர செய்யறது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதனாலேயே பலர் வெளியே போகக்கூட ரொம்பவே தயங்குவாங்க. உங்களுக்கும் முடி புழுவெட்டு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமான தைலம் தான் கோபுரந்தாங்கி தைலம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோபுரந்தாங்கி இலைகளை மட்டும் நல்லா அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை உங்களோட முடி வேர்கால்களில் படுற மாதிரி தடவிட்டு வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய புண் புழுவெட்டு படை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி முடி கொத்தா உதிர்ந்த எல்லா இடங்கள்லையுமே திரும்பவும் முடி வந்து கருமையாகவும் செழுமையாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ புழுவெட்டு பிரச்சனை இருக்கிறவங்க, தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, சரும பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சமும் கவலைப்படாமல் தாராளமாக இந்த மூலிகையை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்குங்க நண்பர்களே. இது வந்து ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகை. ஸோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.